Now exercise 4.3, question number 5, solve y square minus 2x dx equal to x square minus 2xy dy. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா dy அங்கேயே வச்சுரு dx இங்கே கொண்டு வந்துரு. அப்போ இங்கே இது இந்த டேர்ம் எங்கே வரும் டினாமினேட்டர் குறும் x squared minus 2xy தென் இது ஆஸ் இட் இஸ் அங்கேயே இருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும் dx into this in the term, this into this in the term. So write in proper way dy by dx equal to y squared minus 2xy, x squared minus 2xy. This is homogeneous differential equation of degree 2. சமப்படித்தான சார்பு, இரண்டு அடுக்கு உள்ள சமப்படித்தான சார்பு. ஏன் அப்படின்னா இதோட பவர் ஒன்று இங்கே பவர் ஒன்றா, அப்போ இங்கே டூவா, இங்கே பவர் ஒன்று பவர் ஒன்று டூவா, ஸோ எல்லாமே 2 2 2 2 மாதிரி ஈவனாக வந்ததுன்னா திச ஹோமிட்டா. அப்போ தேர் ஃபோர் புட் ஒய் ஈக்குவல் டு விஎஸ். இந்த மாதிரி ஹோமோஜெனியஸாக வந்தால் யூ கேன் ரைட் ஒய் ஈக்குவல் டு விஎஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் டிஒய் பை டிஎஸ். இது ப்ராடக்ட் ரூல், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் செகண்ட் ப்ளஸ் செகண்ட் அப்படியே எழுது டிவி பை டிஎஸ். அதாவது ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா ரெண்டு இருக்கும், ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், செகண்டை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டிவை பை டிஎஸ்க்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம், வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் யூ கேன் ரைட் விஎக்ஸ் பிகாஸ் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ விஎக்ஸ் மைனஸ் 2x விஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் 2x ஃபார் ஒய் விஎக்ஸ். கேர்ஃபுல்லாக எழுதணும், விஎக்ஸ் மைனஸ் 2v எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2v எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு வருது, இங்கே ஒய் ஸ்கொயர்டா அப்படிங்கிறத சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் இல்லாட்டி இது தப்பாயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடு, எக்ஸ் ஸ்கொயர்டு காமனாக எடுத்தால் வி ஸ்கொயர்டு மைனஸ் 2v பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு காமிச்சா 1 மைனஸ் 2v. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். தென் இந்த வியை அந்த சைடு எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் 2v பை 1 மைனஸ் 2v ப்ளஸ் வி அந்த சைடு போனால் மைனஸ் வி. நவு டேக் எல்சிஎம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ வி ஸ்கொயர்டு மைனஸ் 2v மைனஸ் வி, கண்டிப்பாக புட்ஸ் அ ப்ராக்கெட் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ப்ராக்கெட் போடு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் 2v மைனஸ் வி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2vயா, இங்கே 1 மைனஸ் 2v. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் வி இந்த சைடு வந்தால் மைனஸ் வி, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2v பை 1 மைனஸ் 2v. ஸோ இதாவது மைனஸ் 2v கழிச்சு கேன்சல் ஆயிடுது. ஸோ வி ப்ளஸ் வி ஸ்கொயர்டு பை 1 மைனஸ் 2v, இந்த சைடு அழிச்சிடலாம். இங்கே ஒரு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், இங்கே வி இன்ட்டு வி என்ன வி ஸ்கொயர், அதனால தான் கேர்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறது. ஐ டிட் த மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ஸோ ப்ளஸ் வி ஸ்கொயர்டு இங்கே 3v ஸ்கொயர்டு மைனஸ் 2v மைனஸ் வி மைனஸ் 3v பை 1 மைனஸ் 2v. இங்கே பிகினிங்கில் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். ஸோ ஃபைனலாக எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3v ஸ்கொயர்டு மைனஸ் 3v பை 1 மைனஸ் 2v. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், வி எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸை இங்கே வச்சுக்க, இதில் கூட 3யை காமனாக எடுத்துக்க, காமனாக எடுத்தால் வி ஸ்கொயர்டு மைனஸ் வி பை 1 மைனஸ் 2v. அப்போ 3 இங்கேயே வச்சுக்கலாம், இதை மட்டும் ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரும். இது ரெசிப்ரோக்கலாக வந்தால் 1 மைனஸ் 2v பை வி ஸ்கொயர்டு மைனஸ் வி
இந்த dv dv இங்கே இருக்கு dx by x இந்த x by dx dx by x 3 as it is அங்கே இருக்கு 3 இங்க இருந்தா தான் கன்வீனியன்ட்டா இருக்கு இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு v ஸ்கொயர் மைனஸ் v டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v மைனஸ் 1 ஆ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 சைடில் வரும் 2v மைனஸ் 1 பட் இங்கே வந்து இது அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பி எழுதிக்க மைனஸ் ஆஃப் 2v மைனஸ் 1 எழுதிக்க பை v ஸ்கொயர் மைனஸ் v ஸோ பிஃபோர் டிஃபரன்ஷியேட்டிங் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஹியர் யூ ரைட் 3 dx by x இன்னுமே இந்த மைனஸ் இங்கே எழுதினா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஹியர் யூ ரைட் dx by x இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2v மைனஸ் 1 ஹியர் யூ ரைட் v ஸ்கொயர் மைனஸ் 1 இப்போ இன்டகிரேட் பண்ணலாம் ஸோ 2v மைனஸ் 1 பை v ஸ்கொயர்டு மைனஸ் 1 dv ஈக்குவல் டு இங்கே dx by x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர்கள் கிடைக்கும் ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் v ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 2v v ஸ்கொயர் மைனஸ் 1 ஆ v ஸோ வி ஸ்கொயர்டு மைனஸ் வி ஈக்குவல் டு 2v மைனஸ் 1 ஆ இஸ் இட் கரெக்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வி ஸ்கொயர்டு என்ன ஆகும் 2v 1 வி வந்து 1 ஆகும் இந்த மாதிரி இருந்தால் யூ கேன் ரைட் இட் இன் லாக் ஃபார்ம் இல்லையா ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு இதை வந்து கீழே வந்து எழுதிக்கலாம் மைனஸ் 3 லாக் எக்ஸ் தென் ப்ளஸ் லாக் சி இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அந்த இடத்துல எழுதிக்கலாம் நான் இங்கே லாக் ஆஃப் டினாமினேட்டர் டினாமினேட்டர் இது வி ஸ்கொயர் மைனஸ் 1 தென் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது மைனஸ் 3 லாக் எஃப் ப்ளஸ் லாக் சம் கே அப்படின்னு வச்சுக்கலாம் சிக்கு பதிலாக கே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ லாக் ஆஃப் வி ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 3-ஐ மேலே கொண்டு போயிரு ஸோ லாக் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் லாக் கே ஹியர் யூ ரைட் லாக் வி ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வந்ததுன்னா கோஷன்ட் ரூல் கோஷன்ட் ரூல்னால் டிவைடு வரும் இல்லையா ஸோ லாக் ஆஃப் கே பை எக்ஸ் க்யூப் ஏன்னா இங்கே மைனஸ் வரப்போ யூ யூஸ் கோஷன்ட் ரூல் ஸோ லாக் லாக் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ வி ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு கே பை எக்ஸ் க்யூப் விக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸு தேர் ஃபோர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு வி ஸோ ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு கே பை எக்ஸ் க்யூப் க்ராஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கே பை எக்ஸ் க்யூப் இது இது கேன்சலானால் இன்னும் 1 இருக்கும் ஸோ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கே பை எக்ஸ் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ராக்கெட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதிக்கலாம் உங்கள் புக்கில் ஆன்சர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஐ திங்க் இங்கே எக்ஸ் ப்ராக்கெட் புக் ஆன்சர் எப்படி இருக்குது ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்கா இதுதான் சரி பாரு உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செய்யுங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல்னா இந்த டேர்ம்ஸை திருப்புறோம் திருப்புறப்ப இங்கே என்ன வரும் மைனஸ் வருமா இந்த இடத்துல கே இருக்கா ஸோ எப்படி புக் ஆன்சர் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல இதை சம் சின்னு போட்டுட்டு வேர் சி ஈக்குவல் டு மைனஸ் கே ஆக்சுவலாக இதோடவே கரெக்டு தான்